ஆ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து பட்டுப்பாவோட டாப்ஸ் மட்டும் அதை கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். பேட்டர்ன் மட்டும் போடுறது மட்டும் போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். அது ஈஸியான மெத்தட் தான் அது. அது முடிஞ்சோடனே அப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் வந்து டாப்ஸ் எப்படி முன்னாடி மட்டும் எப்படி நம்ம பேட்டர்ன் போட மட்டும் இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். முழுசாக பாருங்கள். வீடியோ பார்க்கும்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறோம் வந்து பட்டுப்பாவோட கட்டிங்கு எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி லைனிங் பீஸ் இது எப்போ பேண்ட் இருந்தால் போதும். இது ஒரு 1.5 வயசு பிள்ளைக்கு எப்படி நம்ம கட் பண்ணி எப்படி தைக்க போகிறோம் பார்க்க போகிறோம். நாலாக போட்டு ஒயரம் ஒரு 15 வச்சா போதும். அது கை முண்டா பீஸ் வந்து ஒரு 5 இன்ச். ஒரு 4 இன்ச் வச்சா போதும். கை முண்டா மட்டும் ஒரு 5 இன்ச். பாடி வச்சு வந்து மொத்தம் 24. 24 நம்ம எப்படி வைக்க போகிறத வந்து கழுத்துக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் அதை போதும். 2.5 ஷோல்டர் ஒரு 3 இன்ச். ஷோல்டர் அளவு வந்து ஒரு 6.5 இன்ச் போதும். 5.5 இருந்தால் போதும். இப்போ இது மார்க் போட்டாச்சுக்கு. இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறத இது தனித்தனியாக போட்டு பேக் அப் ரெண்டு எடுக்கிற மாதிரி கழுத்து வயிற ஒரு 4 இன்ச் இருந்தால் போதும். பின் கழுத்து அதோட கொஞ்சம் மேலே தான் போதும். லைட்டாக 3.75 தான் போதும் பின் கழுத்து. இது அவ்வளோ வந்து ஒரு 2.5 இன்ச் தான் போதும். ஏன்னா 1.5 வயசு குழந்தாலும் தெரியாது. வந்து முன்னாடி நெக் டிசைன் போகிறதுனால மாதிரி ஓப்பன் விட்டுருக்கல. ரவுண்ட் ஷேப்பாக கழுத்து வெட்டிக்கிட்டு
ஒரு முக்கோண சைஸ் மாதிரி. இதான் பட்டுப்பாவோட 1.5 பிள்ளைக்கு ஒரு அளவு இது. லைனிங் வெட்டியாச்சு. இப்போ வந்து எப்படி அதனால காட்டன் போய் போட்டு விட்டேன்னு போகிறப்பா நான் டாப் சொல்லுது. கை கிடையாது, சிவிலியஸ் தான் வரும். லைட்டாக மேலே ஒரு 1 இன்ச் ஏற்றி வச்சுக்கணும். உயரம் 16 இன்ச், 15 இன்ச் வச்சுக்கிற மாதிரி. ரெண்டு லைனிங்களை வச்சு வச்சு வந்து பேக் தட்டுக்கு இது வந்து வயரம் 16 இன்ச் இருக்கான்னு பார்த்தோம். 15 இன்ச் போகும், 1 இன்ச் கூட போக இருக்கான்னு பார்த்துருக்கோம். பாவடத்தோட லைனிங் டாப்ஸ் இது. இப்போ அந்த பாவட டாப்ஸோட வெட்டினதோட இப்போ டிசைன் பண்ணி பார்க்க போகிறப்ப தான் முன்பக்க பேட்டர்ன் மட்டும் ஃபுல்லாக கிடையாது, இதில் முன்பக்க பேட்டர்ன் மட்டும் இருக்கா. இந்த மாதிரி வச்சு மேலே வச்சு பச்சுக்கிறது தான் லைனிங்கை வச்சு. உள்ளே வச்சு உள்ளே மேலே தயார் போட்டு போட்டு விடுறது. டைலாக் டயலாக் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் சைடு ஒன்று அடுத்த சைடு
சுற்றி அடித்தாச்சு. இப்போ லைனிங் ஏற்ற மாதிரி பூரா கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கிறேன். லைனிங் என்னால் வரும் அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்தளவுக்கு வச்சு ஓம் வச்சு அடிச்சிருப்போம். ஓம் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஓம கீழே வச்சு அந்தளவுக்கு மேலே வச்சு அடிக்க வச்சிருந்தேன். கையை நல்லா லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பெண்டுங்க வளைவு கரெக்டாக வரும். சுற்றி தயலாக போட்டாச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து இப்போ லைனிங் வச்சு அப்படியே அடிச்சு திருப்பி அந்தளவு கரெக்டாக தான் பார்த்துட்டு ஜாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கும், லென்த்தும் கரெக்டாக இருக்கும். இது கீழே வச்சு ஓமம் மேலே வச்சு அடிச்சுக்கிறோம். அப்படி தான் திருப்பூர் கரெக்டாக ஏசம் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே போட்ட தயார் பண்ணி அப்படியே கரெக்டாக போட்டால் தான் அது பெண்டிங் கரெக்டாக இருக்கும். லைனிங் வச்சு அடிச்சு அடித்தாச்சு. அந்த சேஃபாக கட் பண்ணி எடுக்கணும். அந்த பாயில் லைட்டாக வெட்டிக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வெட்டிட்டு இப்போ அப்படியே லைனிங் வச்சு அடிச்சு திருப்பினப்ப பாயிண்ட் ரெண்டே ஒன்றா வச்சு மடக்கி உள்ள திருப்பிடணும்.
பட் இந்த மாதிரி ஊசி இருந்தால் அப்படி லைட்டாக எப்படி எடுத்துக்கிறோம். அடிச்சு திரும்பி மேலே தேங்க போடாச்சு. இப்போ இந்த கேப்புக்குள்ளே வந்து உள்ளே பீஸ் மாதிரி கொடுக்கணும். அப்படியே இந்த லைனிங் அப்புறம் லைட்டாக வெட்டிக்கிட்டு டயலாக் போட்டாச்சு. இப்போ இந்த கேப்புக்குள்ள நல்லா துணி பீஸ் மாதிரி கொடுக்கணும். இந்த பீஸ் மாதிரி கொடுக்குறது இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் வால் பீஸை வெட்டிக்கிட்டா தான் சரியாக வரும் சார். பீஸா வெட்டிக்கிறோம். இந்த மாதிரி மாற்றி ஓனாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஓனாக ஜாயின் பண்ணிக்கிறதில்ல, ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கடுக்காக வச்சு பண்ணிக்கிறேன்னா அப்போ தான் பார்க்கல கொஞ்சம் பாவடாக டாப்ஸும் அது இது கரெக்டாக ஒன்றா மேட்ச் ஆகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு கீழே லைனிங் கொடுக்கணும். லைனிங் கொடுத்தா கொஞ்சம் பிசு இல்லாமல் இருக்கும். லைனிங் கொஞ்சம் லைட்டாக மடங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பிசுலாக இருக்கிறது கூட அது உள்ளே தள்ளிடுறாங்க உள்ளே போகிற அளவுக்கு மாதிரி.
சொன்ன மாதிரி இந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி உள்ள வச்சுருந்த இந்த மாதிரி உள்ள வச்சா தான் அந்த பாய்ச்சல் கொஞ்சம் எடுப்பாக இருக்குதா. இந்த கேப்பில் நார்மல் மாதிரி வச்சு அடித்தாச்சு. அதுமாதிரி இன்னொருத்தையும் கூட பண்ணால் தான் இந்த பிசில பின்னாடி வெட்டி எடுத்துக்கலாம். அதுமாரி லைட்டாக ஒரு அந்த ஒரு ரெண்டு கால பாதையில் தையில் சுற்றி தையில் போட்டு நல்லா சுற்றி தயலாக போட்டாச்சுக்கிட்டா. அதுமாரி இந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி வச்சு அதில் ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறல. இந்த மாதிரி ஸ்டோன் வச்சா தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல. அது மாதிரி நூலை மாற்றிக்கிறேன். நூலை மாற்றினா தான் இந்த பார்டர் கலர் அதில் வரல. இது வைக்கிறதுக்குள்ள ஒரு தையலை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். பெருசாக வச்சா அந்த கேப்பில் போய் விழுகும். சில பேர் இது வந்து ஒட்டத்தான் செய்வாங்க. நம்ம வந்து அப்படியே அதுமாரி அப்படியே தையலை போடலாம். தையல் போட பார்க்க நல்லாயிருக்கும். இது ஒட்டினாலும் பிடிக்கிட்டு தான் வந்துருக்குது. அந்த தையல் போட்டதே அப்படியே உடனே கொண்டுட்டே வந்துடலாம். போட்டு அந்த பெண்ட் அளவுக்கு வெட்டிக்கிற லைட்டாக வெட்டால் தான் அந்த கரெக்டாக கேப்பு வளைக்க முடியும். அப்படியே இந்த பக்கம் ஒன்று
எப்படி இது வெள்ளி டிசைனாக கொடுத்துங்க அந்தளவுக்கு அப்படியே கொண்டாடலாம்ல. அப்படியே வெட்டிக்கலாம் இல்லை பெண்டு வர அளவுக்கு வெட்டிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நம்ம மேலே தள்ளி வச்சு பிசிறு வராத நல்லா ரெண்டு டான் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிசிறு வந்துடுதுல அதே மாதிரி அந்த அந்த பெண்டி வரையில கட் பண்ணிக்கிறது சைடு போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னும் ஒட்டு நாள் நீங்கள் கரெக்டாக நிற்காதது திரும்பி பிடிக்கிட்டு வந்துருக்குல. இதை பாட டாப் சொல்ல முன்பக்கம் பாட்டுங்க இதில் லைட்டாக சிரிச்சா வச்சுக்கலாங்க. உள்ளெல்லாம் ஒட்டக்கூடாது லைட்டாக வந்து பாதி இருந்தால் போதும் இல்லை
இதுதான் முன்பகுள்ள பட்டனுக்கு பட்டுப்பாடுகளும் அது முன்பகுள்ள பட்டனுக்கு